சரிதம் பாகம் 18. சரிதம் பாகம் 18 மீண்டும் இணைகின்றோம். சென்ற வாரம் மூத்தோர் வாரத்தின் சமர்ப்பணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாமனிதன், மக்களின் மைந்தனாக போற்றப்படும் நெல்சன் மண்டேலா சரிதம் பார்த்தோம். சரிதம் பாகம் 17 அவர் பற்றியும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அந்த வகையில் சரிதம் இன்றும் கண்டுபிடிப்புகளில் மிக உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பை உலகுக்கு தந்த அந்த மனிதரையும், அவர் எதனை உலகுக்கு தந்தார் என்பதனையும் பார்க்க இருக்கிறோம். ஆம், பல கோடிக்கணக்கான புத்தகங்களை பார்க்கிறோம், வாசிக்கிறோம். இந்த புத்தகங்களை அழகாக நாம் கையிலேந்தி வாசிக்கிறோம் என்றால் அது அச்சில் ஏறி இருக்காவிட்டால் ஒன்றுமே சாத்தியமில்லை. நூலுறு பெற்றிருக்காவிட்டால் எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. ஆம், இது அச்சில் ஏறுவதற்கு, நூலுறு பெறுவதற்கு மிக அவசியமான அச்சியந்திரம் எங்கிருந்து வந்தது? யாரால் இது உலகுக்கு தரப்பட்டது? அறியாவலாக இருக்கிறதா? அப்படி என்றால் வாருங்கள், சரிதம் 18 பார்ப்போம், கேட்போம். புத்தகங்கள் நம் அறிவு கண்ணை திறக்கும் திறவுகோள்கள் என்றார் ஓர் அறிஞர். பல்வேறு புத்தகங்களை வாசிக்க வாசிக்கத்தான் மனுக்குலத்தின் அறிவு வளர்கிறது, ஆற்றல் பெருகுகிறது. புத்தகங்கள் இல்லாத ஒரு உலகத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அப்படி ஒரு காலம் இருந்து வந்தது. சுமார் 500 முன்பு வரை புத்தகங்கள் என்பது ஒரு அரிய பொருளாக இருந்து வந்தது. ஒரு புத்தகத்தில் ஒரு பிரதி மட்டும்தான் இருந்தது. அதுவும் கைகளால் எழுதப்பட்டு செல்வந்தர்கள் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனை பார்த்து ஒரு வரலாற்று நாயகர் சிந்திக்க தொடங்கினார். செல்வந்தர்கள் மட்டும்தான் புத்தகங்கள் வைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு புத்தகத்தை அப்படியே பிரதி எடுத்து பல புத்தகங்களாக உருவாக்கினால் எல்லோராலும் புத்தகங்களை வைத்துக் கொள்ள முடியுமே என்று சிந்தித்தார். சிந்தித்ததோடு நின்றுவிடாமல் செயலிலும் இறங்கினார். தனி ஒரு மனிதனின் வேட்கையாலும் உழைப்பாலும் வியர்வையாலும் விடாமுயற்சியாலும் உலகுக்கு கிடைத்த அருங்கொடைதான் அச்சியந்திரம். இதுவரை நிகழ்த்தப்பட்டிருக்கும் கண்டுபிடிப்புகளில் ஆக பிரசித்தியும் முக்கியத்துவமும் வாய்ந்தது அச்சியந்திரம்தான் என்று பல வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அவர்களின் கூற்று உண்மையானதுதான். ஏனெனில் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் புத்தகங்கள் உருவாகின, நூலகங்கள் பெருமளவில் தோன்ற தொடங்கின. உலக மக்களுக்கு அறிவையும் தகவலையும் கொண்டு சேர்க்கும் பணி எளிதானது. ஒட்டுமொத்தத்தில் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 500 உலகம் பல துறைகளில் அபரித வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்தான் ஜொஹனஸ் குட்டன்பர்க். சுமார் 600 முன் பிறந்தவர் என்பதால் குட்டன்பர்கை பற்றிய குறிப்புகள் துல்லியமாக தெரியவில்லை. அநேகமாக அவர் 1398 அல்லது 1399 பிறந்தார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. ஜெர்மனியின் மெயின்ஸ் என்ற நகரில் வசதியான குடும்பத்தில் பிறந்தார் குட்டன்பர்க். ஆரம்பம் முதலே குட்டன்பர்கிற்கு வாசிக்க கற்றுத்தரப்பட்டது. ஆனால் அப்போதிருந்த புத்தகங்கள் இப்போது இருப்பவை போன்றவை அல்ல. கைகளால் எழுதப்பட்டவை, அவற்றை புத்தகங்கள் என்று சொல்வதை விட மெனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது எழுத்து படிவங்கள் என்று சொல்லலாம். அவை கிடைப்பதற்கும் அரிதானவை. அவர் வளர்ந்து வந்த சமயத்தில் புத்தகங்களை அச்சடிக்கும் ஒரு புதிய முறை அறிமுகமானது. அது அச்சுப்பால அச்சுமுறை, பிளாக் பிரிண்டிங். ஒரு மரப்பலகையில் ஒவ்வொரு எழுத்தாக செதுக்கி எழுத்துக்கள் எலும்பி நிற்கும்படி செய்ய வேண்டும். பின்னர் அந்த எழுத்துக்களில் மை தடவி அவற்றை தாளில் அழுத்தினால் ஒரு பக்கம் அச்சாகும். இந்த முறையில் ஒரே பக்கத்தை பல பிரதிகள் அச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு பலகை செய்தாக வேண்டும். அதற்கு அதிக நேரம் பிடிக்கும். அவற்றை வேறு பக்கங்களுக்கும் பயன்படுத்த முடியாது. எனினும் கைகளால் எழுதுவதை காட்டிலும் அச்சுப்பால அச்சுமுறை வேகமானதுதான். புதிய முறையில் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களையும் எழுத்து படிவங்களையும் படிப்பதில் குட்டன்பர்கிற்கு அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் அவற்றையும் செல்வந்தர்களால் தான் வைத்துக் கொள்ள முடிந்தது. எல்லோரும் வைத்துக் கொண்டு படிக்கும்படி புத்தகங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். ஒரு பாலடைந்த கட்டிடத்தின் ஓர் அறையை சுத்தம் செய்துவிட்டு அங்கு ரகசியமாக பரிசோதனைகள் செய்ய தொடங்கினார். அதிகாலையிலேயே வீட்டை விட்டு வெளியேறுபவர் இரவுதான் திரும்புவார். குட்டன்பர்க் எங்கு செல்கிறார், என்ன செய்கிறார் என்பது எவருக்கும் தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நினைத்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். பலமுறை அவர் சோர்ந்தும் ஊக்கமிழந்தும் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார்.
ஏனெனில் ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வியையே சந்தித்தார். கைவசம் இருந்த பணமும் தீர்ந்துவிட்டது. அப்போதுதான் செல்வந்தரான ஜொஹான் ஃபுஸ்ட் என்பவரின் நட்பு அவருக்கு கிடைத்தது. அச்சியந்திரத்தை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்ட ஜொஹான் குட்டன்பெர்கிற்கு தேவையான பணம் கொடுத்து உதவினார். புதிய உற்சாகத்துடன் தனது ஆராய்ச்சிகளை தொடங்கிய குட்டன்பெர்க் பல முயற்சிகளுக்கு பிறகு மூவபிள் டைப் எனப்படும் இயங்கக்கூடிய எழுத்துருவை உருவாக்கினார். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அச்சு என்று உருவாக்கினால் அவற்றை வேண்டிய மாதிரி தேவைக்கேற்ப மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதை கண்டறிந்தார். பின்னர் பலகைக்கு பதில் உலோகத்தாலான அச்சு சிறந்தது என்பதை கண்டறிந்தார். தாம் கண்டுபிடித்த முறையை கொண்டு லத்தீன் மொழியில் பைபிளை அச்சடிக்கும் பணியை தொடங்கினார். 1455 பிப்ரவரி 23 நவீன அச்சு முறையில் உருவான உலகின் முதல் புத்தகம் உருவானது. லத்தீன் மொழியில் 2 பைபிள் வெளியானது. ஒவ்வொன்றும் 300 கொண்டது. ஒவ்வொரு பக்கத்திலும் 42 இருக்கும். குட்டன்பெர்க் கண்டுபிடித்த அச்சு முறையில் உருவானது என்பதால் அது குட்டன்பெர்க் விவிலியம், குட்டன்பெர்க் பைபிள் என்றே அழைக்கப்பட்டது. அந்த முறையில் 200 வரை அச்சிடப்பட்டிருக்கலாம் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. அவற்றில் தற்பொழுது 22 எஞ்சியிருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த பைபிள் புத்தகத்தின் ஒரு பக்கம் விற்பனைக்கு வந்தால் கூட அது $100,000 வரை விலை போகும் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது. 1455 பேம்பர்க் புத்தக சந்தையில் தாம் அச்சிட்ட பைபிள் பிரதிகளை 300 விற்றார் குட்டன்பெர்க். அது அப்போதைய ஒரு குமாஸ்தாவின் 3 சம்பளத்திற்கு சமம். ஆனால் கையால் எழுதப்பட்ட பைபிளின் விலையை விட அது குறைவுதான். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் ஒரு பைபிளை கையால் எழுதி முடிக்க ஒருவருக்கு 20 வரை தேவைப்படுமாம். புத்தக சந்தையில் கிடைத்த பணம் பெரிய தொகை இல்லை என்பதால் தான் கடன் வாங்கிய பணத்தை குட்டன்பெர்கால் திருப்பித்தர இயலவில்லை. பொறுமை இழந்த ஜொஹான் குட்டன்பெர்கின் மீது வழக்கு தொடர்ந்தார். தனக்கு சேர வேண்டிய பணத்திற்காக நீதிமன்றத்தின் துணையுடன் குட்டன்பெர்கின் அச்சு இயந்திரத்தை அப்படியே அபகரித்துக் கொண்டார். உலகின் ஆக உன்னத கண்டுபிடிப்பை செய்தும் அதிலிருந்து எந்தவித பலனையும் பெறாமல் ஏழ்மையில் இருந்து போனார் குட்டன்பெர்க் என்பதுதான் வேதனையான உண்மை. 1468 பிப்ரவரி 3 இயற்கை எய்திய அவர் பிரான்சிஸ்கன் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த தேவாலயம் 2 இடிக்கப்பட்டது. இப்போது அவர் புதைக்கப்பட்ட இடம் எது என்பது கூட சரிவர தெரியவில்லை. கடந்த 500 உலகம் சந்தித்திருக்கும் பல மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு அந்த அச்சு இயந்திரம்தான். புத்தகங்களை விரைவாக பல பிரதிகள் எடுக்க முடியும் என்பதால் உலகம் முழுவதும் புத்தகங்கள் பரவ தொடங்கின. கிறிஸ்தவ மதத்தில் ஃப்ரெட்டன்சஸ் கிளைகள் உருவானதற்கும் ஒரு வகையில் குட்டன்பெர்க் தான் காரணம் என்கின்றனர் வரலாற்று வல்லுநர்கள். ஏனெனில் அதுவரை சமய தலைவர்களிடம் மட்டுமே இருந்த பைபிள் சாமானியர்கள் கைகளிலும் தவள தொடங்கியது. சிலர் பைபிளின் கருத்துக்களை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ள முற்பட்ட போது ஃப்ரெட்டன்சஸ் கிளைகள் தோன்ற தொடங்கின. இதை தவிர்த்து இன்னொன்றையும் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. குட்டன்பெர்க் இயந்திரம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் ஐரோப்பாவும் சீனாவும் தொழில்நுட்ப துறையில் சரிநிகராகவே முன்னேறியிருந்தன. அச்சியந்திரம் வந்த பிறகு அதனை பரவலாக பயன்படுத்த தொடங்கிய ஐரோப்பா எல்லா துறைகளிலும் அபரித வளர்ச்சி காண தொடங்கியது. ஆனால் பழைய அச்சு பாலமுறையையே தொடர்ந்து பின்பற்றிய சீனா பல துறைகளில் பின்தங்கிவிட்டது. இந்த ஒரு சான்றே போதும் உலக வரலாற்றில் குட்டன்பெர்கின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை பறைசாற்ற. குட்டன்பெர்கின் எளிய வாழ்க்கை நமக்கு கூறும் பாடமும் எளிதானதுதான். அவர் பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் உலகின் ஆக உன்னத கண்டுபிடிப்பை செய்ய முடிந்தது. இன்று நம் கைகளில் தவளும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் நாம் குட்டன்பெர்க்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். தோல்விகளை கண்டு அவர் துவண்டு போயிருந்தால் கடந்த 500 உலக வரலாறே மாறி போயிருக்கும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் விடாமுயற்சியுடன் தொய்வின்றி தொடருவோருக்குத்தான் வரலாறும் இடம் தரும். அவர்கள் விரும்பிய வானமும் வசப்படும். நிறைவுக்கு வருகிறது சரிதம் பாகம் 18. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சரிதத்துடன் சந்திப்போம்.